நைன்டிஸ் கிட்டா ஏந்தா பிறந்தனோன்னு இருக்கு. ஆறுதல் சொல்லக்கூடிய யாருமே இல்லை. அதான் நான் இருக்கனே, யார்ரா நீ? ஏ, நான் உன் மனசாட்சிதா. மனசாட்சியா? நீ எங்கே வந்த? சரி, ரொம்ப ஃபீல் பண்ணுற, ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். 2K கிட்டா போகிறதுக்குலாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு ஹேரு வேணால் கிளம்பு. சரி, போகிற. ஓகே கேஸ், பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். உள்ளங்கள் துடிக்கும் ஓசை, இவள் வாய் திறந்தா. ஓகேவா அத்தை, எப்படி இருக்க அத்தை, நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் நஞ்சமாக வாண்டிங்க. 90s கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க பண்ண செயலால். அண்டு தெரியும், ஆல்ரெடி ஒரு வீடியோ நேற்று போட்டிருப்பேன், யார் யார் பார்க்கல போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க, ப்ரோ நீங்கள் மருமகளை மொமெண்ட்டை விட்டுட்டீங்க ப்ரோ, மருமகளை. ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த கிளிப்பிங் இல்லை. அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்து பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், அப்படியே மைண்டில் அது ஓடிட்டே தான் இருந்தது எனக்கு. மருமகளை அவங்க கூட என்ன என்ன ட்ரெண்டில் நடக்குதுன்னே தெரில. என்ன சொல், ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. சரி, அவங்க பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க மிஸ் சோபி அவர்கள். தப்பு பண்ணுறவன் மனுஷன், அதை மன்னிக்கிறவன் 90s கிட். பெரிய மனுஷன் கிடையாது 90s கிட். ஒரு 90s கிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நான் ரசிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? மருமகளை ஒரு வாட் பார்த்துடலாமா? லவ் பண்ண தெரியுது இந்த வயசுல, அலைய மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஏன்னா அதை தாண்டி பெரிய விஷயம் பண்ற நீ குட்டி வடிவேலு. மருமகளே, பிலிப்ஸ் விட வர்ஸ்டான ஒரு வேர்டு அது மாறிடுச்சு இப்போ. அடுத்தது சாரி, அந்த பொண்ணு என்ன பேசியிருக்குன்னு பார்த்துடலாமா? உன்னை தெரியாமல் இருக்க முடியுமா? ஒரே நாளில் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டமா நீ? இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட்லாம் சொல்லாத, ட்ரோல் மெட்டீரியலாக நீ மாறியிருக்க இந்த வயசில். அதுக்கு நீ பெருமை படணும், உன் பேரண்ட்ஸ் பெருமைப்படணும். ட்ரெண்டு கிடையாது அது, கிரிஞ்சு. என்ன கிரிமினல் தரமா யோசிக்குது பாருங்களேன். என் ஏஜ்ல எல்லாரும் ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆசையில பண்ணிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் வச்சு செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த பொண்ணை. பாப்போம். புரியல புரியல. என்ன பார்த்து என் ஏஜ்ல இருக்கிற பசங்க எல்லாம் நானும் லவ் பண்ணுவேன், நானும் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் சொல்லி இறங்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்றா பாப்பா? பாப்போம். சின்ன தப்பா இது, சின்ன தப்பே கிடையாதுமா இது, சின்ன தப்பே கிடையாது. பாவம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். நம்ம இதை பற்றி பேசுவோம், ஓகேவா? இது ட்ரோலாக எடுத்துக்காதீங்க. நிறைய கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன். 2K கிட்ஸ்க்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்கா பாப்பா. சோலோவாகவும் போட மாட்டோம், கமிட்டடாகவும் போட மாட்டோம். ஸோ ஃபைன், அப்போ கூட ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே, என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். இப்போது நம்ம இந்த காமெடி அப்படின்னு ஒரு விஷயத்தை விட்டுட்டு கொஞ்சம் சீரியஸாக பேசுவோமே. ஸோ 90s கிட்டாக இல்லாமல் ஒரு பிரதராக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை ஒரு அட்வைஸ்ன்னு இது எடுத்துங்க. 90s கிட் அப்படின்னா அந்த ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜென்ரேஷன். என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்டு ஃபேஷனு, ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்கிற டைமில் கூட நம்ம அந்த ட்ரெண்டுக்கு வரமாட்டோம். அது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு 90s கிட்டுக்கு. 2000ல அப்புறம் பிறந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது பிகாஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி. அது ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், ஒரு மேக் லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை சாதா லேப்டாப்பு, இதெல்லாம் 90s கிட்டாக இருக்கும்போது நமக்கு அந்தளவுக்கு பெருசாக டெக்னாலஜினி வரல, நம்மளால் வாங்கவும் முடியல,
நம்ம வீட்லயும் வாங்கி தரலாம். சோ அதுதான் உண்மை. சோ ஒரு கையில ஒரு போன், ஒரு சோஷியல் மீடியா, அந்த டெக்னாலஜி அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது ஆப்வியஸா பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் கிரிமினலா தான் யோசிப்பாங்க. இன்கேஸ் பண்ணா 90s கிட்ட நம்ம இருக்கும் போது அந்த காலத்துல நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா இவங்களோட வர்ஸ்டா நம்ம பண்ணிருப்போம் ஃபார் ஷுர் அது. ஆனா அந்த டைம்ல நமக்கு கடவுள் அது கொடுக்கல, மேபி அது 90s கிட்ட தான் புனிதமான ஒரு ஜென்மத்தால கொடுக்கல போலகுது. அத கடவுள் என்ன காண்டுன்னு தெரியல. 90s கிட்டுக்கு எல்லாமே ஒரு சலுகையும் இல்ல, ஒன்னும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு ட்ரையா பாத்தீங்கன்னா நடத்தினு இருக்காரு லைஃப. பரவாயில்ல, ஃபைன். சோ 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. உணர்த்தவனா கத்தி வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா நான் அறுத்துப்பேன் சொல்லிட்டு வீடியோ போய். இதெல்லாம் யாரு காரணம்? பேரண்ட்ஸ் தான் காரணம். இவங்கள தப்பு சொல்ல முடியுமா? கண்டிப்பா நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க ஒரு ஆர்வக்கோளாறு. சோ இந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா அப்படின்னா ஃபைன். சைல்ட்ஹுட் லவ்ல இருந்து நிறைய பேர் சக்சஸா கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல என்ன தப்பு சொல்ல முடியாது, தட்ஸ் ஃபைன். பட் இந்த மாதிரி ஆன்லைன்ல கிரிஞ்சு பண்றதுன்றது சரியா? இவங்க ஆன்லைன்ல இந்த வயசுல லவ் பண்ணும்போது இவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஓ, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இவங்க ஃபேமஸ் ஆகிறவங்க, நம்மளும் லவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து யாருக்கு வயிறு எறியும்? 90s கிட்ஸா இருக்கிற நமக்கு தான் வயிறு எறியும். ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ எல்லா 2K கிட்ஸ் இப்படினா நான் சொல்லலை. நிறைய பேர் டீசெண்டா நல்லா மெச்சூர்டான பசங்களே இருக்காங்க, லைக் 7th 8th படிக்கிறவங்க. அந்த டைம்லலாம் நான்லாம் என்ன ஒரு ஜென்மம் என்ன ரகத்தில் இருந்தேனே எனக்கு தெரியல. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது 7th 8thலாம் அவ்வளோ குழந்தைத்தனமாக இருந்தேன் நான். இப்போ கூட அப்படி தான் இருக்குன்னு வச்சிங்களேன். என்ன தாடி மட்டும் முளைச்சிருக்கு, அவ்வளோதான், ஏஜ் ஆகிட்டே போகுது, அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ ஓவராக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்படியே மூழ்கிடாதீங்க. 2K கிட்ஸுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், தவறான முடிவுகளுக்கு இது எடுத்துகிட்டு போய் இப்போது இந்த 2K கிட்ஸ் தான் நிறைய பேர் ரீசெண்டாகவே சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் எமோஷன் ஆகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ இது தேவையா? இந்த பொண்ணு இப்போ இந்த சாரி வீடியோ கேட்டது பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. வீட்டில் வச்சு செஞ்சு விட்ருப்பாங்க, ஐயோ நம்ம பிள்ளை எப்படி வளர்த்துட்டு. ஏன்னா இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் அது கெட்ட பேர். இப்போ ஸ்கூல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இப்போ ஸ்கூல் மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா? ஸ்கூலில் கலாய்ச்சி தள்ளியிருப்பாங்க, நம்ம ட்ரோல் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸ்கூல் இல்லாதனால இந்த ஆன்லைன் அப்படின்னு ஒரு விஷயம் கையில் அந்த ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, நம்ம போட்ட ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கிரிஞ்ச் பண்ணால் கடைசியில் இப்படி தான் போய் முடியும். ஸோ தயவு செய்து இந்த ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, கொடுக்காம போக அது உங்களோட விருப்பம். ஃப்ரீடம் கொடுங்க, தப்பே கிடையாது. அளவுக்கு மீறி கொடுக்கும்போது கிரிஞ்சாக தான் மாறும். அதுதான் இப்போது நடந்திருக்கு. நம்ம பையன் குட்டி வடிவேல் இன்னும் வீடியோ போடல இதை பற்றி எதுவுமே. மேபி ரெண்டு பேர் பிரேக்கப் ஆகிடுச்சா இல்லைன்னு தெரியல. சரி, என்ன கர்மமோ நமக்கு என்ன. சரி ஓகே, இந்த மருமகளை மொமெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், இவங்க சாரி சொன்னது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் அவ்வளோதான், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்ம புது கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ வித் வேற லெவல் சினிமேட்டிக் சீக்வன்ஸ். ஒரு பெரிய வீடியோவாக தான் இருக்க போகுது, பிகாஸ் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதால. அட் த சேம் டைம் நம்ம வீடியோ பல மாதம் கழிச்சு திருப்பியும் ட்ரெண்டிங் பிளேஸ் 8th இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சுஹைல் கூட பண்ண ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அந்த சீரீஸு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா க்யூவில் இருக்காங்க. ஸோ எல்லாமே வரும். ஸோ நாளைக்கு அன்பாக்சிங் வருதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்களா அடுத்த சீரீஸ் வரும். ஸோ நீங்கள் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க, ஐ மீன் அந்த 1-on-1 மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். சில பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, சில பேர் இன்ட்ரெஸ்டடாக இல்லை, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வீடியோ, கீப் சப்போர்ட்டிங். அண்ட் சேனல் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம 1 million எடுத்துன்னு வர முடியுமா? அது ஒரு பெரிய கனவு தான். பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா அது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னால் நல்லாவாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்சளவுக்கு என்டர்டெயின் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசாக பண்ணமா, ஒரு சப்ஸ்கிரைப் தானே. பண்ணிங்கன்னா வீடியோ வரும்போது நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். எங்கிந்திரா இன்னும் அது கேட்டு இருக்கு எனக்கு.